ஆபாச படங்கள் அப்படின்னாவே வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டி அட்லாஸ்ட் நம்மளை வந்து ஃபேப் பண்ண வைக்கிறது தான், சுயினம் செய்ய வைக்கிறது தான் வந்து ஆபாச படங்களோட ஒரு நோக்கம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு வகையான ஒரு ஃபீல் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அட்லாஸ்ட் நமக்கு வந்து என்ன கிடைக்கிது? எதுவுமே கிடைக்கல. ஆபாச படங்களை பார்க்கவே வேண்டாம், உங்களுக்கே தெரியாமல் உங்களோட மூளையை நீங்கள் வந்து அழிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆபாச படங்களை பார்க்கறது மூலிமா. அது என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராடனரியாக நிறையா விஷுவல்ஸை வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணி நமக்கு காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து உண்மை நம்பி, அதாவது என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆபாச படங்களில் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் காமிக்கிற விஷயங்கள்லாம் நாமளும் நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அது எல்லாமே ஒரு பொய், அது எல்லாமே ஒரு ஃபிக்ஷன், அது எல்லாமே வந்து ஒரு கற்பனை. ஸோ அது அதில் இருக்கிற பெண்கள் நம்ம ரியல் லைஃப்பில் வருவாங்களான்னா இல்லை, அதில் இருக்கிற ஆண்கள் நம்ம ரியல் லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்னா இல்லை, அது எல்லாமே ஒரு ஃபிக்ஷன். இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா அந்த மனிதனோட அந்த ஒரு எண்ணத்தை தூண்டி, அந்த ஒரு கிளர்ச்சியை தூண்டி நம்ம பணங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வியாபார நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் உண்மைன்னு நம்பி நாமளும் நம்மளை நம்பி வரவில் வந்து நாமளும் போட்டு சாவடிப்போம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை நம்பி வரவங்களும் அண்ட் உங்கள் குடும்பத்தினர் எல்லாருமே இந்த ஆபாச படங்கள் பார்க்கறதுனாலவும் சுயின்பம் செய்கிறதுனாலவும் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா உங்களோட மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழுகி கெட்டு குட்டிச்சுவராக போகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லாத்திட்டையுமே எரிச்சல் ஆவீங்க, யாரையுமே மதிக்க மாட்டீங்க, ஒரு தனிமையாக இருப்பீங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க, நான் எவ்வளோ வீடியோஸில் சொல்லிட்டேன், இந்த வீடியோஸில் சொல்கிறது மட்டும் என்ன, ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ரூடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வந்து அதை தொடர்ந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நோஃபப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது இல்லை எப்பொழுதுமே அந்த மாதிரி வீடியோஸை பார்க்கவே பார்க்காதீங்க, உங்கள் பிரெயினை அது டோட்டலாகவே டேமேஜ் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க, ஏன்னா நானெலாம் அப்படி தான் இருந்து தான் இப்போ கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கேன். ஸோ பித்து பிடிச்ச மாதிரி என்னடா இது, எப்படி கஞ்சா அடித்தா உலகமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, வேறொரு உலகத்தில் இருப்போம், தனிமையாக இருப்போம், சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த தப்பை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லியுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நோஃபப் சேலஞ்சை வந்து ரீலாப்ஸே ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் என் கூட பர்சனலாக பேசணும், உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள்லாம் என்கிட்ட கேட்கணும், ஒரு கைட் பண்ணணும், நான் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கணும், நோஃபப் சேலஞ்சில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் வந்து உங்க கூடவே வரணும் அப்படின்னா வீடியோவில் வருவேன், பட் பர்சனலாக வரணும் அப்படின்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்குது இந்த வீடியோ கீழே, அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம நோஃபப் சேலஞ்சு கூட நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.